தாக்கிற நோய்களை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம வீடியோவில் தூரலுகள் நோயை பற்றி பார்க்க போகிறோம் இதை எப்படி கட்டுப்படுத்துறது இதோட அறிகுறிகள் என்ன இது எப்படி பரவுதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தூரலுகள் நோய் அதோட அறிகுறிகள்லாம் எப்படி இருக்கும்னா இது தாக்கி இருந்துச்சுன்னா நாற்றாங்கல தாக்கும் போது இலைகளோட பச்சையம்லாம் போய் வெளியேறி போயிடும் அது தண்டு பகுதியெல்லாம் நெற்பயிரோட தண்டு பகுதியெல்லாம் ரொம்ப ஒல்லியாக இருக்கும் இது நாற்றுகளில் தாக்கும்போது நுனி பகுதியிலேருந்து இலையோட நுனி பகுதியிலேருந்து கீழ் நோக்கி அந்த இலையெல்லாம் வாடி போயிடும் லாஸ்ட்டாக வந்து அந்த செடியெல்லாம் பட்டு போயிடும் அதே அந்த தா அந்த தாக்குதல்லேருந்து அது தப்பிச்சு திருப்பி நம்ம நடவு வகையில் நட்ட நடும்போத கூட கொஞ்ச நாளையே அந்த செடி பட்டு போயிடும் தூரழுகல் நோய் தாக்கிய நாற்றுக்கள்லாம் ரொம்ப மெல்லிதாக இருக்கும் நம்ம என் நட்டப்ப எப்படி வச்சோமோ அதே அளவு தான் இருக்கும் தூர் கட்டியிருக்காது நாற்றுக்கள்லாம் அது அந்த நாற்றுக்கள்லாம் சீக்கிரத்திலே பூக்க தொடங்கிடும் நோய் தாக்காத செடியை விட இந்த செடியை வந்து சீக்கிரத்திலே பூக்க தொடங்கிடும் இப்படி இந்த நோயால் தாக்கப்பட்ட செடியெல்லாம் க செடியோட கழுத்து பகுதியில் அப்படியே பூஞ்சான தாக்குதல்லாம் இருக்கும் இது வந்து ரெண்டுலேருந்து ஆறு வாரத்துலேயே நட்டு ரெண்டு ஆறு வாரத்துலேயே இந்த செடிகள்லாம் பட்டு போய்டும் இல்லாட்டி அழுவி போய்டும் நோயால் தாக்கப்பட்ட செடிகளோட இடைகள்லாம் நுண்ணிலேருந்து கீழ் நோக்கி காய ஆரம்பிக்கும் இல்லாட்டி சில நேரங்களில் அது வந்து தரைமட்டத்துலேருந்து ப அந்த நாற்றுகளோட கணுக்களில் ரெண்டாவது இல்லாட்டி மூணாவது கணுக்கல்லலாம் வேர்கள்லாம் வரும் வர ஆரம்பிக்கும் இந்த நோய் தாக்கி இருந்துச்சுன்னா இந்த நோய் தாக்கப்பட்ட நெற்பயிரோட தண்டு பகுதி நம்ம வந்து பிச்சு பார்க்கும் போது அது கணுப்பகுதியிலெல்லாம் வெள்ளை நிறமாக ஒரு பஞ்சு போல் ஒரு பூஞ்சனம் வளர்ச்சி இருக்கும் பொதுவாக அந்த நோயெல்லாம் தாக்கியிருந்துச்சுன்னா பூப்பதற்கு அந்த நாற்று எல்லாம் பூப்பதற்கு முன்பாகவே இந்த செடி பட்டு போய்டும் ஆனால் சில சமயத்தில் கதிர்கள்லாம் வெளிவந்தாலும் அந்த பூக்கள்லாம் மலட்டுத்தன்மையாக இருக்கிறனால அந்த நெற்கள்லாம் தரம் இல்லாமல் அதுவும் பதறாக தான் இருக்கும் சரியான நிழல் மணியாக இருக்காது அது இந்த தூரலுகள் நோய் எப்படியெல்லாம் பரவுதுன்னா பொதுவாக இந்த விதைகளில் வெளிப்புறத்தில் இந்த நோய் காரணிகள்லாம் ஒட்டிக்கிட்டு அதை திருப்பி நம்ம விதைக்கும் போதே இந்த நோய் ஈஸியாக பரவுது இந்த தூரலுகள் நோயோட காரணிகள்லாம் நிலத்திலையே இருக்கும் மண்ணிலேயே எப்போயுமே அது வாழக்கூடியதாக இருக்கிறதுனால நம்ம தரமான நோய் இல்லாத நெல் விதையை நம்ம பயன்படுத்தினா கூட அந்த நோய் திருப்பி நம்மளுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் தூரல்கள் நோயோட நோய்காரணிகள்லாம் விதைகள்லையும் இருக்கும் நிலத்திலையும் இருக்கிறனால அதை நம்ம கட்டுப்படுத்த கொஞ்சம் கஷ்டம்தான் அதை எப்படி நம்ம கட்டுப்படுத்துகிறோம்னா நோய் தாக்காத விதைகளை தான் பயன்படுத்தணும் நோய் தாக்குற விதைகளை முற்றிலும் நம்ம தவித்தரணும் அப்புறம் அக்ரசான் இல்லாட்டி சரசன் பயன்படுத்தி ஒரு கிலோ விதைக்கு ரெண்டு கிராங்குற அளவில் பயன்படுத்தி விதை நிறுத்தி செய்யணும் அக்ரசான் இல்லாட்டி சரசன் நம்ம பயன்படுத்த முடியலைன்னா கூட உப்பை பயன்படுத்தலாம் இப்போ உப்பு நீரில் வந்து இந்த விதைகளை போட்டு அது எடை குறைவான விதைகளையும் நோய் தாக்கு விதைகளையும் பிரித்தெடுத்து நம்ம தரமான விதைகளை விதைக்கலாம் இதை எப்படி பிரித்தெடுக்கிறதுன்னு பற்றி நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்கேன் ஏற்குமே இதை வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள் இது மாதிரி கூட இந்த நோய்களை நம்ம கட்டுப்படுத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் Thank you for watching.